ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமை அடுத்த கட்டமாக எடுத்து போகிற மாதிரி நிறைய நல்ல நல்ல அப்டேட்ஸ் வந்து, நல்ல நல்ல ஃபியூச்சர்ஸ் வந்து யூடியூப் தரப்பில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனல் க்ரோத்தையும் ஓவராலாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய லைவ் ஸ்ட்ரீம்ல வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோ லைவ் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொலாப் பண்ற மாதிரி ஒரு விஷயம். நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஷோ பண்ற மாதிரி, லைக் அனதர் கிரியேட்டர் ஒருத்தங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லிங்கை ஷேர் பண்ணி அதன் மூலமா ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து அனலிட்டிக்ஸ் செக் பண்ணிக்கலாம். அது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் எந்த சேனல்ல இருந்து லைவ் வராங்களோ அந்த சேனல் வியூ கிரியேட்டருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து கொண்டு போற போறாங்க. ஸோ இது மொபைல்ல வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்கு பிடிச்ச கிரியேட்டர்ஸோட அவங்களுக்கும் நம்ம கூட கொலாப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸி வேயாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி இந்த கோ லைவ் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இது ஸ்னீக் பிக் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்கமிங் விஷயங்கள் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக வரலாம். இதுக்கு இந்த அப்டேட் வந்திருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இந்த லைவ் ரிங் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு ரிங் மாதிரி ஷோ பண்ணுறது, அதே சமயம் ரெட் கலர் ரிங் மட்டும் நமக்கு ஷோ பண்ணது அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அந்த ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வாட்ச் பண்ணியிருக்கோம் இப்போ தான் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஷோ பண்ணுறது. அதுக்கடுத்து வாட்ச் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ரீலோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோ பண்ணுறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் அந்த ஸ்டோரியோ இல்லைனா லைவ் ஸ்ட்ரீமோ அப்லோட் பண்ணாமல் இருக்கும்போது ஷோ பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் லோகோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக அந்த சேனல் லோகோவை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவிட்டியை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக அப்டேட்ஸில் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கொண்டு வந்தது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரீடைரக்ட், இந்த லைவ் ரீடைரக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெரிலனா ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியர் இல்லைனா ஒரு லைவ்ல இருந்து இன்னொரு ப்ரீமியர் இல்லைனா லைவுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுறது வியூவர்ஸை வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் வந்து இது நாள் வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது குறிப்பிட்டு நம்மளுடைய சேனலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு லைவுக்கோ அடுத்த ஒரு ப்ரீமியருக்கோ ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து அனதர் சேனல்ஸ்க்கும் நம்ம அனதர் சேனல்லையும் நம்மளுடைய சேனல்ல இருந்து இன்னொரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணுற விதமாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடைரக்ட்லேயே அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது ஃபுல் ஸ்க்ரீன் மூலம் பார்க்குறது, இடையூறு இல்லாமல் லைக் வந்து இந்த சேட்ஸ் எல்லாம் இந்த சைடு வர்ற மாதிரி இருக்கும் முன்ன ஒரு அப்டேட்டில். பட் இப்போ வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அவுட் ஆகும். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இது போக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கியூஎன்ஏ ஆப்ஷன், அதாவது நம்ம வந்து லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொஸ்டின் மாதிரி கியூஎன்ஏ செஷன் வந்து வைக்கிற மாதிரி அதில் போட்டு அதில் ஆன்சர் பண்ணுறவங்களை டெம்பரவரியாக வந்து பின் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும் லைவ் ஸ்ட்ரீமில். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அட்டாச்மெண்ட்டாக எந்த ஒரு இமேஜஸும் ஷோ பண்ணல. பட் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், மொத்தத்தில் இந்த மாதிரி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கோ லைவ் டுகெதர் கொலாபரேட் மாதிரியான ஆப்ஷனாக இருக்கட்டும், அண்ட் லைவ் ரிங்ஸ், அதாவது சேனல் ப்ரொஃபைலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணாலும் லைவ் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் வந்ததுனாலும் அந்த லைவ் ஆப்ஷன் ஷோ பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான ஃபீச்சர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சேனல் லைவ் ரீடைரக்ட், அதாவது அனதர் சேனலையும் நம்ம வந்து நம்ம சேனலில் ஒரு லைவோ இல்லைனா ப்ரீமியரோ பண்ணுறோம்னா அதிலிருந்து வியூவரை வந்து அப்படியே ரீடைரக்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் மோட், நார்மலாக வியூவராக நம்ம பார்க்கும்போது அது லான்ச் ஆயிடுச்சு, லைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வீடியோ பார்க்கும்போது எந்தவித இடையூறும் இல்லாமல் லைவ் சேட்ஸ் வந்து ஒரு சைடு ஓடிக்கிட்டு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் நமக்கு வந்து சைட்டில் வந்து ஷோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர். அதுக்கடுத்து லைவ் கியூஎன்ஏ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் ஆகலை, அதுக்கான இமேஜஸும் வரல. பட் கியூஎன்ஏ கேட்குற மாதிரி அதில் வந்து ஒரு ஆன்சர் வந்து யாராவது சொல்கிறாங்கன்னா டெம்பரரியாக பின்னாகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான், கோ லைவ் டுகெதர். ஸோ வரும், எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது தாட்ஸ் இருக்குது, எந்த ஆப்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணணும்னு தோணுதோ அதனுடைய ஃபியூச்சர் அந்த ஃபியூச்சரை வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ வாங்க கைஸ், இந்த ஒரு வீடியோ இந்த ஃபியூச்சரை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எக்ஸ்ட்ராவாக நம்மளுடைய சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு லைவ் ஸ்ட்ரீமில் பர்டிகுலராக நமக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு க்ரோத்தை கொண்டு வரதுக்கு இந்த ஃபியூச்சர் எல்லாமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஆடியன்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் டெலி பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தாலே கன்சல்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.